ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜெயபெருமாளை ஆதரித்து விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ரவிச்சந்திரன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வடக்கு தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமப் பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சுட்டெரித்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட வேட்பாளருக்கு பொதுமக்கள் ஆரத்தை எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். நெல்லை நாடாளுமன்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜான்சிராணியை ஆதரித்து முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பி ஜி ராஜேந்திரன் ஆலங்குளம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடையும் பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து அதிமுக வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்த பிரச்சாரத்தில் 200க்கும் மேற்பட்ட கழக மற்றும் கூட்டணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிவகங்கை நாடாளுமன்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் பனங்குடி சேவியர்தாஸ் மற்றும் சிவகங்கை மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பி ஆர் செந்தில்நாதன் ஆகியோர் குன்றக்குடி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். குன்றக்குடி மலையடிவாரத்தில் கோவில் யானையிடம் ஆசி பெற்று இரட்டை இலையில் வாக்களித்து தமிழர் உரிமைகளை மீட்க வாய்ப்பளிக்குமாறு ஆதரவு திரட்டினர். இந்த பிரச்சாரத்தில் அதிமுக மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாக்குகள் சேகரித்தனர். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் சந்திரகாசன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை விடியதிமுக முடக்கியதாக குற்றம் சாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், பாஜக அரசு சிறுபான்மை மக்களுக்காக எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக கூட்டணி கட்சி தேமுதிக வெற்றி வேட்பாளர் நல்லதம்பிக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வெற்றி வேட்பாளர் சிவக்கொழுந்துவை ஆதரித்து கடலூரில் முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடலூர் தூய கார்மேல் அன்னை ஆலயத்தில் பிரார்த்தனை முடித்து வெளியே வந்த கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளிடம் அதிமுக அரசின் சாதனைகளை எடுத்து கூறி முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். அரக்கோணம் நாடாளுமன்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் எல் விஜயனை ஆதரித்து கழக அமைப்பு செயலாளரும் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பணி குழு பொறுப்பாளருமான திருத்தணிக்கோ அரி திருவாலங்காடு ஒன்றியத்தில் வீதி வீதியாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தாளவேடு, சிவாடா, நெமிலி உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். இப்பிரச்சாரத்தில் கழக கூட்டணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே குளத்தூரில் அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் அசோகன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த பிரச்சாரத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் என் சந்திரசேகரன், சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் லலிதா சரவணன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் மணிச்சித்ரா, கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் நாடாளுமன்ற அதிமுக வெற்றி கூட்டணி வேட்பாளர் எஸ்டிபிஐ கட்சித் தலைவர் முகமது முபாரக்கை ஆதரித்து முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மூஞ்சிக்கல் பகுதியில் 3 ஆண்டுகால திமுக ஆட்சியின் அவலத்தையும் அதிமுக ஆட்சியின் சாதனைகளையும் எடுத்து கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர். அப்போது பேசிய அதிமுக எஸ்டிபிஐ கூட்டணி வெற்றி வேட்பாளர் முகமது முபாரக், சுற்றுலா தலமான கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சாலை விரிவாக்கம், பிரம்மாண்ட வாகன நிறுத்தங்கள் அமைக்க வெற்றி பெற்றதும் நடவடிக்கை எடுப்பேன் என வாக்குறுதி அளித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பெருமாள் மலையிலிருந்து வெள்ளப்பட்டி வழியாக கொடைக்கானலுக்கு செல்லுகிற அந்த சாலை போன்ற ஒரு வண்டிப்பாதை சாலை கூட இருக்கிறது. அந்த சாலையை விரிவாக்கி தந்து முழுவதும் வாகனங்கள் செல்கிற ஒரு சாலையாக மாற்றி தந்தால் கொடைக்கானல் நகரத்துடைய போக்குவரத்து குறையும். எனவே அந்த அடிப்படையில் அந்த சாலை ஒரு போதுமான அளவிற்கு விரிவாக்கத்தோடு செய்து தருவதற்கு ஒரு பாராளுமன்றத்துடைய உறுப்பினராக எடுக்க வேண்டிய நடவடிக்கையை நான். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே குளத்தூரில் அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் அசோகன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
இந்த பிரச்சாரத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் என் சந்திரசேகரன், சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் லலிதா சரவணன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் மணிச்சித்ரா, கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி தேவர்புரம் சாலையில் தேசிய மீனவர் கட்சி பொதுச் செயலாளர் சேனாதிபதி சின்னத்தம்பி முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதனை சந்தித்து அதிமுகவிற்கு ஆதரவாக தேசிய மீனவர் கட்சி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக ஆதரவு கடிதத்தை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மீனவ விரோத போக்கில் செயல்படும் திமுக பாஜகவை தமிழக மீனவர்கள் விரட்டியடிக்க அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். மாநிலத்தில் ஆளுகின்ற திமுக சர்க்கார் மத்தியில் ஆளுகின்ற பாஜகவோட கல்ல உறவு வைத்துக் கொண்டு கடலுக்குள்ள காற்றாலை வைக்கிறதும் மீத்தேன் வைக்கிறதும் தனி கனிம சுரங்கள் எடுக்கிறதும் கடற்கரையில மணல் எழுறதும் இது தொடர்ச்சியாக மீனவர் வாழ்வாதாரங்களை முழுமையாக அழித்து வருது. இதை கடுமையாக கண்டிக்கிறோம். 3-4 தலைமுறைகளாக இந்த மீனவ மக்களை கச்சேரிங்கிற ஒரு அரசியல் வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. விறகாய் போல விசைப்படைகளுக்கு மானிய டீசல் கொடுத்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு மீன்பிடி தொழில் இந்த அளவுக்கு சிறப்பா நடந்துகிட்டு இருக்கிறோம். அதற்கு முக்கியமான காரணம் அம்மா கொடுத்த மானிய டீசல். இது போன்று மீனவர்களுக்கு காவல் அரணாக இருக்கக்கூடிய இந்த அதிமுக அரசை நாங்கள் பலப்படுத்தும் விதமாக கடற்கரை உள்ள 15 தொகுதிகளையும் நாங்கள் பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடற்கரை உள்ள 15 தொகுதிகளில் அதிமுக அமோகமான வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெறும். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த பிரச்சாரத்தின் போது செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய செயலாளர் முதுகரை கார்த்திகேயன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தோழமை கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி வெற்றி வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமியை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் வி எம் ராஜலட்சுமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். சங்கரன்கோவில் பகுதியில் வீடு வீடாக சென்று அதிமுக ஆட்சியின் சாதனைகளை விளக்கி கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த முன்னாள் அமைச்சர் வி எம் ராஜலட்சுமிக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜெயபெருமாள் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தொகுதிக்குட்பட்ட சித்தநேந்தல் பகுதியில் விவசாய நிலத்தில் ஏற்பூட்டி உழுது இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அதைத் தொடர்ந்து பிள்ளையார் தொட்டியங்குளம் பகுதியில் அதிமுகவின் சாதனைகளை எடுத்துக் கூறி பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ரவிச்சந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மணிமேகலை, கே கே சிவசாமி உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். திண்டுக்கல் மக்களவைத் தொகுதி திமுக கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து கொடைக்கானலின் பெருமாள் மலை பகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தங்கள் பகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் ஆட்சிக்கு வந்து 3 ஆன பிறகு இப்போதுதான் தங்கள் பகுதிக்கு வருவதாகவும் கூறி அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பினர். மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அயனாவரம் பகுதியில் அதிமுக கூட்டணி கட்சி தேமுதிக வெற்றி வேட்பாளர் பார்த்தசாரதி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தேமுதிக வெற்றி வேட்பாளரை ஆதரித்து மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த பிரச்சாரத்தில் கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஜி வெங்கடேஷ் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு கொட்டும் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். திருவள்ளூர் நாடாளுமன்ற அதிமுக வெற்றி கூட்டணி தேமுதிக வேட்பாளர் நல்லத்தம்பிக்கு திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர், முன்னாள் அமைச்சரும் மாநில சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளருமான அப்துல் ரஹீம் ஆகியோர் ஆவடி பஜார் பகுதியில் கொட்டு முரசு சின்னத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பள்ளி வாசலில் இஸ்லாமியர்களை சந்தித்து அதிமுக கூட்டணி சார்பில் களமிறங்கும் தேமுதிக வேட்பாளர் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற அனைவரும் துவா செய்ய வேண்டுமென கேட்டுக்கொண்டனர். பிரச்சாரத்தின் போது ஆவடி திருவேற்காடு பகுதிகளில் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக வெற்றி வேட்பாளர் சிவக்கொழுந்தை ஆதரித்து பண்ருட்டி நகரப்பகுதியில் முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்தை வெற்றி பெற செய்ய கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஒற்றுமையுடன் கடுமையாக உழைக்க வேண்டுமென தெரிவித்தார். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ராயபுரம் மனு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
பெரம்பூர், ராமகிருஷ்ணன் தெரு, காந்தி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்த கழக வெற்றி வேட்பாளருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தில் பேசிய அதிமுக செய்தி தொடர்பாளர் அப்சரா ரெட்டி, பெண்களை இழிவுபடுத்தி பேசும் விடியா திமுகவிற்கு நாடாளுமன்ற தேர்தலில் சாவு மணி அடிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் ராஜேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். வருகின்ற 2024 தேர்தல் April 19 திமுகவுக்கு சாவு மணி அடிக்கக்கூடிய தேர்தல். திமுக என்றாலே அராஜகம், ஆபாச பேச்சுகள், பெண்களுக்கு எதிரான கட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி. நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் தமிழ்மணியை ஆதரித்து ராசிபுரம் அடுத்த பட்டணம் பேரூராட்சியில் முன்னாள் அமைச்சர் சரோஜா, நடிகர் சிங்கமுத்து ஆகியோர் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அப்போது கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கேவி குப்பம் பகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் பசுபதியை ஆதரித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் லோகநாதன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது இலத்தேரி வார சந்தையில் காய்கறிகளை விற்பனை செய்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜான்சி ராணியை ஆதரித்து மாநகர மாவட்ட செயலாளர் கணேசராஜா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாளையங்கோட்டை, அம்பசமுத்திரம், ஆலங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுக அரசின் சாதனைகளை கூறி பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தில் கழக அமைப்பு செயலாளர் சுதா கே பரமசிவம் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தீவிர பிரச்சாரம் செய்தார். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அமலிநகர், வெயிலு கந்தம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்த அவர் போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக், விடியா திமுக எம்பி கனிமொழியுடன் எடுத்த புகைப்படம் ஒட்டப்பட்ட மாதிரி கஞ்சா பொட்டலத்தை காட்டி வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தில் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்லத்துறை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜான்சி ராணியை ஆதரித்து மாநகர மாவட்ட செயலாளர் கணேசராஜா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாளையங்கோட்டை, அம்பசமுத்திரம், ஆலங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுக அரசின் சாதனைகளை கூறி பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தில் கழக அமைப்பு செயலாளர் சுதா கே பரமசிவம் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பெசலியா நசரித்தை ஆதரித்து மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் தலைமையில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கொட்டாரம் சந்திப்பில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை விடியா திமுக அரசு நிறுத்தியதாக குற்றம் சாட்டினார். இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மணலை பகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் ராயபுரம் மனோவிற்கு ஆதரவாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே கூப்பன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், விடியா திமுக ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே போதைப் பொருட்கள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கேவி குப்பம் பகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் பசுபதியை ஆதரித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் லோகநாதன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது இலத்தேரி வார சந்தையில் காய்கறிகளை விற்பனை செய்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் எம் கலியபெருமாள் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைச் செயலாளருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவண்ணாமலை செங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தென்மலை, அத்திப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். இதில் பேசிய முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, பொம்மை முதல்வர் ஸ்டாலின் நிறைவேற்ற முடியாத திட்டங்களை அறிவித்து மக்களை ஏமாற்றி ஆட்சியில் உள்ளார் என தெரிவித்தார். இதில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி கட்சி வெற்றி வேட்பாளர் சிவக்கொழுந்தை ஆதரித்து புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழி தேவன் வீடு வீடாக சென்று முரட்சி சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விருதாச்சலம் நகரத்திற்கு உட்பட்ட 1000 மடம், கம்பர் தெரு, வள்ளலார் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று அதிமுக செய்த சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்குகள் சேகரித்தார். இந்நிகழ்வில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
வேலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் பசுபதியை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் கபில் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணிபடி நகர பகுதியிலான பெரியபேட்டை சென்னம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். இதில் பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் திமுக பொய்ப் பிரச்சாரங்களை கூறி ஆட்சிக்கு வர முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். வேலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் பசுபதியை ஆதரித்து கழக செய்தி தொடர்பாளர் ஜவஹர் அலி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். குடியாத்தம், தரணம்பேட்டை, சித்தூர் கேட் உள்ளிட்ட பகுதிகளில் இரட்டை இலச்சினத்திற்கு வாக்கு சேகரித்த அவர், சிறுபான்மையின மக்கள் வாக்களிக்க மட்டுமே பயன்படுத்திக் கொள்ளும் அதிமுகவுக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிக்கக் கூடாது என கேட்டுக் கொண்டார். பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பா ஜெயபெருமாள் விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுக வெற்றி வேட்பாளருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜெயபெருமாள் விடியாதிமுக அரசு அதிமுக அரசின் திட்டங்களை ரத்து செய்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மணிமேகலை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பனங்குடி சேவியர் தாஸ் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குன்றங்குடி முருகன் கோவில் யானையிடம் ஆசி பெற்ற பிறகு பிரச்சாரத்தை தொடங்கிய கழக வெற்றி வேட்பாளர் ப சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்திக் சிதம்பரம் ஆகியோர் குடும்ப அரசியல் செய்வதாக சாடினார். பிரச்சாரத்தில் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பாபுவை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் தீவிர பிரச்சாரம் செய்தார். கும்பகோணம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரயிலடி மாதா கோவில் தேவாலய பேராயர் ஜமாத் இஸ்லாமிக் ஹிந்த் அமைப்பு மற்றும் தொழில் வணிகர் சங்க கூட்டமைப்பு நிர்வாகிகளை சந்தித்து முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் இரட்டை இலச்சினத்திற்கு ஆதரவு திரட்டினார். இந்நிகழ்வில் முன்னாள் எம்எல்ஏக்கள் ராமநாதன், பவுன்ராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு மற்றும் புவனகிரி பேரூராட்சி பகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் சந்திரகாசனை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி கட்சி வெற்றி வேட்பாளர் விஜயபிரபாகரை ஆதரித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய தேமுதிக வெற்றி வேட்பாளர் விஜயபிரபாகர் அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுப்பதாக பொதுமக்களுக்கு வாக்குறுதி அளித்தார். இந்த நேரத்தில் அஇஅதிமுக தேமுதிக ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்கோம். இந்த நேரத்தில் மக்களுக்கு நீங்கள் உங்கள் அன்பும் ஆதரவுமே முரசுக்கு கொடுக்கணும் நான் கேட்டுக்கிறேன். வேட்பாளராக வந்து வாக்குகளை கேட்கும்போது கண்டிப்பாக ஒரு இளைஞனா, வேகம் உள்ள ஒரு இளைஞனா, துடிப்புள்ள ஒரு இளைஞனா ஏதாச்சும் சாதிக்கணும்னு துடிச்சுட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் நீங்க சரியாக வேட்பாளர் என்ன மாதிரி நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பா எய்ம்ஸ் பிரச்சனை இருந்து அனைத்து அடிப்படை வசதி எல்லாமே செஞ்சு கொடுக்க முடியும். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி தேமுதிக வெற்றி வேட்பாளர் நல்லத்தம்பியை ஆதரித்து புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தி மற்றும் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் ஆகியோர் வாக்கு சேகரித்தனர். பூந்தமல்லி நீதிமன்றம் அருகே நடைபெற்ற பிரச்சாரத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் சொத்து வரி, மின்கட்டணம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்தியதே விடியாதிமுக அரசின் சாதனை என விமர்சித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தி விடியாதிமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். தினசரி பாலியல் புகார்களும் வழிப்பறிகளும் கொலைகளும் தினசரி நடக்கின்ற ஒரு வட்டிக்கையாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது.